இந்தியாவின் செய்திகளோடு உங்களுடன் இணைந்திருக்கும் நான் கீர்த்தனா. முதலில் தலைப்புச் செய்திகள். தென்மராட்சி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்று 18 பேருக்கு தொற்று. தொற்றின் தாக்கத்தின் முதலாம் சுற்றினை வெற்றி கொண்டவர்கள் இன்று பொருத்தமான பதவியில் இல்லை என விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு. எதிர்க்கட்சியின் கனவு நிறைவேறாது என SMM முஷாரப் தெரிவிப்பு. சமூகத்தில் நாளாந்தம் சுமார் 30,000 பேர் தொற்றுக்கு உள்ளாகின்றனர் என்று ஊகிக்க முடியும் என நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று உயிரியல் பிரிவின் தலைவர் சந்திம ஜீவந்திர தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தின சம்பவம் குறித்து இதுவரை அம்பலப்படுத்தப்படாத சில முக்கிய விடயங்கள். 2021 வெளியிடப்பட்ட வர்த்தமானி மூலம் பல உணவுப் பொருட்களுக்கு புதிய வரி விதிக்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் கருத்து. வைரஸின் திரிபான புதிய திரிபு நாட்டிற்கு பரவினால் ஆபத்து என அரசு வைத்திய அதிகாரிகள் ஒன்றியம் தெரிவித்து. ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தொழிலுக்காக செல்லும் இலங்கையர்களுக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விரைவான PCR சோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்து. இனி விரிவான செய்திகள். யாழ் தென்மராட்சி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்று 18 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 68 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட விரைவு ஆன்டிஜென் பரிசோதனையின் போது 18 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் சாவகச்சேரி தனியார் நிறுவன ஊழியர், கொடிகாமம் மீன் சந்தை வியாபாரி, வெளிமாவட்டங்களில் பணியாற்றும் அரச உத்தியோகத்தர்கள், இலங்கை போக்குவரத்து சாலை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என 18 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை தென்மராட்சி பிரதேசத்திற்குட்பட்ட கொடிகாமம் சாவகச்சேரி வரணி எழுதுமட்டுவாழ் பகுதிகளில் அபாய நிலை அதிகரித்துள்ளது. எனவே பொதுமக்களை மிகுந்த அவதானத்துடன் நடந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொற்றின் தாக்கத்தின் முதலாம் சுற்றினை சிறந்த முறையில் வெற்றி கொண்டவர்கள் இன்று பொருத்தமான பதவியில் இல்லை, அதனால் நாடு தோல்வியடைந்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்தார். தொற்று தாக்கத்தை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டதன் விளைவை நாட்டு மக்கள் இன்று எதிர்கொள்கின்றார்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை அறிய முடியவில்லை என உங்கள் சகோதரர்கள் குறிப்பிடும் நிலை இன்று ஏற்பட்டுள்ளது. ஆகவே 38 மாத காலமே இன்னும் மிகுதியாக உள்ளது. தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். சர் ஃபைல் என்று நாட்டு மக்கள் ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்பதை சற்று பொறுமையுடன் சிந்தியுங்கள். மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் சைட்டம் பிரச்சினை தோற்றம் பெற்று 3 காலமாக இப்பிரச்சினை நாட்டை சீரழித்தது. 410 போராட்டங்கள் இப்பிரச்சினைக்காக முன்னெடுக்கப்பட்டன. நான் இப்பிரச்சினைக்கு 1 காலத்தில் தீர்வு வழங்கினேன் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாளை முதல் அம்பலாந்தோட்டை நகரின் அனைத்து விற்பனை நிலையங்களையும் மூட அம்பலாந்தோட்டை வர்த்தக சங்கம் தீர்மானித்துள்ளது. அம்பலாந்தோட்டை நகரை சுற்றியுள்ள பிரதேசங்களில் தொற்று பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் குறித்த பிரதேசங்களில் இருந்து அம்பலாந்தோட்டை நகருக்கு மக்கள் அதிகளவில் வருவதன் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்தை 1 நடைமுறைப்படுத்தவும் பின்னர் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு விற்பனை நிலையங்களை திறப்பதா அல்லது தொடர்ந்து மூடுவதா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசை கவிழ்க்கும் எதிர்க்கட்சியின் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரப் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கும் தொற்று நோய் ஒரு சமூகத்தை மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து இன மக்களையும் தாக்கத்திற்குள்ளாக்கியுள்ளது. தற்போது எமது நாட்டில் நாளொன்றுக்கு சுமார் 150 பேர் உயிரிழக்கின்றார்கள். இது எமது தாய்நாட்டிற்கு அச்சுறுத்தலாக உள்ளது. எம் குழந்தைகளின் வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் அப்பாவிகள். இந்த சர்வதேச தொற்று நோய் பரவல் பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. கிட்டத்தட்ட எல்லா இடங்களும் தொற்று சூழ்ந்துள்ளன. இன்று உங்களுக்கு அறிகுறிகள் இல்லை, ஆனால் உங்கள் கதவுகளை நாளை அல்லது நாளை மறுதினம் அது நிச்சயமாக தட்டலாம். இந்நிலைமைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சிகளை கைவிட்டு நாட்டை கட்டியெழுப்ப ஒரு குடையின் கீழ் கைகோருங்கள் எனவும் அவர் கோரினார். பரிசோதனைகளில் வெளிப்படுத்தப்படவில்லை என்றாலும் சமூகத்தில் நாளாந்தம் சுமார் 30,000 பேர் தொற்றுக்கு உள்ளாகின்றனர் என்று ஊகிக்க முடியும் என ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூற்று உயிரியல் பிரிவின் தலைவர் வைத்தியர் சந்திம ஜீவந்திர தெரிவித்தார். இதுவரை புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அதை ஊகிக்க முடியும். இதேவேளை சமூகத்தில் அறிவிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் என்று சுகாதார அமைச்சின் சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் கூறினார். தற்போது நாளாந்தம் 2,000 முதல் 3,000 பேர் மட்டுமே தொற்றுக்குள்ளாவதாக சுகாதார பிரிவினால் அறிக்கையில் குறிப்பிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தின சம்பவம் குறித்து இதுவரை அம்பலப்படுத்தப்படாத சில முக்கிய விடயங்கள் பற்றிய கடிதம் ஒன்று பாப்பரசருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையினால் இந்த கடிதம் பாப்பரசருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஆயர் இல்ல வட்டாரங்கள் கூறுகின்றன.
குறிப்பாக சோனிக் சோனிக் என்கின்ற புனைப்பெயரை பயன்படுத்தி உயிர்த்த ஞாயிறு சம்பவ தினத்தன்று தாக்குதல்தாரி ஒருவருக்கு வந்த ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த ஒருவரது தொலைபேசி அழைப்பு பற்றிய முக்கிய விடயங்கள் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவ விசாரணைகள் மந்தகதியில் நடத்தப்படுவதாகவும் நீதியை விரைவில் பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகின்ற 21ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் கருப்பு கொடி போராட்டத்தை நடத்த உள்ளதாக கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2021 ஆகஸ்ட் 11 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி மூலம் பல உணவுப் பொருட்களுக்கு புதிய வரி விதிக்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. நிதி அமைச்சகம் இது தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதில் உலர்ந்த கருவாடு, நெத்தலி மற்றும் உப்பு உள்ளிட்ட பல உணவுப் பொருட்களுக்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த வரி விதிப்பின் செல்லுபடியாகும் காலம் மட்டுமே நீடிக்கப்பட்டுள்ளது. 2011 பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் இறக்குமதி செய்யப்பட்ட நெத்தலி மற்றும் கருவாடு மீதான சிறப்பு பொருட்களின் வரி விதிப்பு காலத்தை 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டிருந்தது. இதன்படி 2021 ஆகஸ்ட் 11ஆம் தேதியுடன் அந்த வர்த்தமானியில் செல்லுபடியாகும் காலம் காலாவதியானது என்று நிதியமைச்சகம் விளக்கமளித்தது. நோய் தொற்றின் மற்றொரு புதிய வகை திரிபு நாட்டிற்குள் பரவினால் ஒவ்வொரு நிமிடமும் ஒருவர் இறப்பார் என அரச வைத்திய அதிகாரிகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய நோய் தொற்றினை எதிர்கொள்ள மக்களின் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தடுப்பூசி மூலம் வழங்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி போதாது என கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது இந்த புதிய திரிபு இலங்கைக்குள் கண்டறியப்படவில்லை. உற்ற போதிலும் எதிர்காலத்தில் நாட்டுக்குள் பரவலாம் என்பதால் முன்னெச்சரிக்கையாக தேவையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். புதிய வகை திரிபால் அழிந்த உயிர்களை விட இந்த புதிய வகை திரிபு மூலம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகும் எனவும் மருத்துவர் ஃபெல்லன குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தொழிலுக்காக செல்லும் இலங்கையர்களுக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் விரைவான PCR சோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தொழிலுக்காக செல்பவர்கள் தாம் புறப்படும் நேரத்திற்கு 4 மணி நேரத்துக்கு முன்னர் வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தமது நாட்டிற்கு வரும் அனைத்து தனிநபர்களும் தொற்று எதிர்மறையாக சோதனை செய்துள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தும் அறிக்கை இருக்க வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்தது. இதை அடுத்தே மேற்படி நடவடிக்கையானது எடுக்கப்பட்டதாக சிவில் விமான சேவை நிலையம் அறிவித்துள்ளது. ராகமை வைத்தியசாலையில் உயிரிழந்த வயோதிப பெண்ணொருவருடைய சடலம் காணாமல் போயுள்ளமை குறித்து வைத்தியசாலை நிர்வாகத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வத்தளை ஹனுப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 71 வயதான அழகீசன் சிவகாமி என்ற பெண்ணின் சடலமே இவ்வாறு காணாமல் போயுள்ளது. ராகமை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை பொறுப்பேற்பதற்காக அவரது மகன் சென்ற வேளையில் அவரிடம் பெண்ணொருவரின் சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த சடலம் தன்னுடைய தாயினுடையது அல்லவென கூறிய மகன் அந்த சடலத்தை பொறுப்பேற்க மறுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து ராகமை வைத்தியசாலையில் உயிரிழந்த நிலையில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட சடலங்கள் தொடர்பில் ஆராய்ந்த போதிலும் குறித்த பெண்ணின் சடலத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.